ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ரோசரி ப்ளஸ் வாம்பயர் சீசன் ஒன்ல எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்ல பார்க்கலாம் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரூபியை தான் காட்டுறாங்க, ஆவலும் சொன்னிருக்கா. இந்த மாதிரி என்னோடய ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னோட ஸ்டோரி வந்து மிகப்பெரிய ஸ்டோரி, அது வந்து சச் அ லாங் ஸ்டோரி. அதை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தா நான் சொல்லிங்கன்னே தான் இருப்பேன். ஆமாம், உங்களுக்கு ஆசையாக இருக்கா என்னோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறதுக்கு? இப்படி இவ்வளோ சொல்லிருக்க, அங்கே பார்த்தா நம்ம ஸ்கூனேவன் வந்துருக்கான். இதை பார்த்தாவளும், ஹே குட் மார்னிங் ஸ்கூனே, எப்படி இருக்க? அவனும் குட் மார்னிங்னு சொல்கிறான். நம்ம ரூபியும் நம்ம ஸ்கூனேவை பார்த்துட்டு, இவன் இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கான், இவன் எனக்கேச்சும் எனக்கும் ஒரு நாள் கிடைப்பானா இப்படின்னு இவ்வளோ நினச்சினிருக்கான். அப்போ தான் நம்ம ஸ்கூனேவோ சைடில் நின்றுருக்கா. திடீர்னு பார்த்தா நம்ம மோக்கா வந்துட்டு, ஏ ஸ்கூனே எப்படி இருக்க அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இதை பார்த்தா நம்ம ரூபிக்கும் அங்கே எரியுது. அத்தது பார்த்தா அவனும் நின்றுருக்கான். பார்த்தா குரமாவும் வந்து, ஏ ஸ்கூனே இங்கே தான் இருக்கியா இப்படின்னு அவ்வளோ மேலே எரிக்கிறா. இதை பார்த்தா ரூபியும், சரி ரெண்டு பேர் தானே பரவாயில்ல, இப்படி இவ்வளோ நினச்சினிருக்கா. அங்கே பார்த்தா நம்ம குட்டியோ வந்துட்டு, ஏ ஸ்கூனே நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவளும் கட்டி பிடிக்கிறா. சரி மூணு பேர் தானே இப்படின்னு இவ்வளோ விடுறா. இப்படி இவ்வளோ நினச்சினு இருக்கும் போது அங்கேயே நம்ம மிஸ்டையும் வந்துட்டு, ஏ ஸ்கூனே எனக்கு வந்து டயர்டாக இருக்குது, நான் வேணால் உன் மேலே சாஞ்சிக்கலாமா? இதை கேட்டு நம்ம ஸ்கூனேவும், என்னாச்சு மிஸ்டே என்னாச்சு இப்படின்னு அவளும் கேட்டுருக்கான். இப்படின்னு இவங்களே நம்ம ஸ்கூனுக்காக அச்சுன்னு இருக்காங்களா? அப்போ தான் நம்ம ரூபியும் சொல்கிறா, ஏய் எல்லாருமே கேளுங்க, இப்படி இவ்வளோ சொல்ல இருக்கும் போது நம்ம யூக்குட்டியும், ஏ குட் மார்னிங் ரூபி, இதை கேட்ட அவளும் குட் மார்னிங். இப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது, அதாவது இவன் எதுக்கு கூப்பிட்டானா? ஏய் நல்லா கேளுங்க, உங்களோட ஸ்கர்ட் எதுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்குது? இதை கேட்டு நம்ம கூறமான மற்ற கேர்ள்ஸும், ஏய் இதே சைஸில் தான்ப்பா எல்லாருமே போட்டுன்னு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு என்ன குறை இப்படின்னு அவ்வளோ தூக்கின்னு இருக்கா. இதை பார்த்து நம்ம ரூபியும், ஏய் நீங்கள் தூக்காதீங்க, எனக்கு இப்போ தான் புரியுது, இந்த மாதிரி நீ என்னோடய ஸ்கூனை செட்யூஸ் பண்ணலான்னு பார்க்குற, அதனால தானே இந்த மாதிரி சைஸில் நீங்கள் எல்லாருமே போட்டுன்னு இருக்கீங்க. இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ண விரும்பலை. இந்த சைடே நம்ம குரமும் மிஸ்டே அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஸ்கூனைக்கில் போயிட்டு, ஏ ஸ்கூனே என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உனக்கு பிடிக்கும் தானே, அதுவும் இல்லாமல் இது என்ன குட்டியாவாக இருக்குது, இது ரொம்பவே பெருசாக தானே இருக்குது இப்படின்னு இவங்களும் கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ரூபியும், ஏய் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, இதை கேட்ட அவளும், ஏய் எனக்கு இப்போ தான் புரியுது, நீ ஏன் நம்ம ஸ்கூனைவே செட்யூஸ் பண்ணலான்னு தானே பார்க்குற, இல்லை இல்லை இப்போ பாருங்கள் இப்படின்னு அவளும் அந்த துணியை தூக்கி போட, பார்த்தா அவள் ஒரு ஸ்கர்ட்டை போட்டுன்னு இருக்கா, அதுவும் காலை ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவளும் சொல்கிறா, இப்போ பார்த்தீங்களே இந்த மாதிரி தான் எல்லாருமே போடணும், அதுவும் இல்லாமல் நான் தான் இனிமேல் உங்களுக்கு ட்ரெஸ் கோட் மானிட்டரே பண்ண போகிறேன். அப்போனா நீங்கள் இனிமேல் ஸ்கர்ட் போடும்போது அது நீக்கு கீழே ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். இது கேட்டு நம்ம ஹீரோயின்ஸ் அண்ட் ஹீரோ எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இது கேட்டு நம்ம ஹீரோயின்ஸ் ஷாக் ஆகிறாங்க, அது ஓகே, அதுல நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான், எனக்கு அதுதான் ஒரு டவுட்டு. சரி அதெல்லாம் இருக்குது, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் இல்லை நம்ம டீச்சரை தான் காட்டுறாங்க, அவங்களும் டீச்சிங் பண்ணிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே பெல் அடிக்குது, இதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் போகும்போது பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு புது ரூல் வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம ரூபி வந்து நல்லேருந்து செக் பண்ண போகிறலாம், அதுவும் இல்லாமல் ஸ்கர்ட் வந்து 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நீக்கி கீழே இருக்கணுமா, இதெல்லாம் என்ன கதையாக இருக்குது, அந்த ரூபி வந்து 90s kid போல, அதனால தான் இப்படிலாம் அது சொல்லிருக்கு. இதெல்லாம் கேட்ட நம்ம டீச்சரும், ஆமாம் என்னோடய பேர் நக்குமேனு, என்னை வந்து அவ்வளோ யாருமே மதிக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் நான் என்ன 90s kid என்ன இப்படின்னு அவ்வளோ சோகமாயிடுறா. இந்த சைடு நம்ம ரூபியை தான் கட்டுறாங்க, அவ்வளோ ஏதோ ஒரு ஷாப்பில் இருக்கா, அதாவது துணி கடை தான். அவ்வளோ அங்கே நின்று இருக்க நம்ம நெக்க முனைவும் அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டுன்னு இருக்காங்க, அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா. இதை பார்த்து நம்ம ரூபிக்கு அங்கே வயிறு எரியுது. நம்ம நெக்க முனைவும் அங்கே நிறைய ட்ரெஸ்ஸை போட்டு பட்டுன்னு இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எனக்கு ஒத்துக்குமா, இல்லை இல்லை இது வேணாம் அது இப்படின்னு இவங்களை மாற்றின்னு இருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கூலில் பேசின அந்த பசங்களோட ஞாபகமும் அது, இதனாலேயே அவங்களும் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அந்த ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களோட இளமை காலத்தை ஞாபகம் பற்றி பார்க்குறாங்க. இவங்களும் இப்படி வித்தியாசமாக போட்டு பார்த்துன்னு இருக்கும்போது அந்த டீச்சரும் வந்துட்டு, மிஸ் நெக்கோ மோனி என்ன பண்ணுறீங்க? அவங்களும், நான் வந்து சும்மா ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களும் சொல்ல, இதை பார்த்து அவங்களும், ஏய் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க இப்படின்னு அவங்களும் காதை பிடிச்சி கேட்க, இதை பார்த்து நம்ம டீச்சரும், இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ணல இப்படின்னு இவங்களும் ஆட, திடீர்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சுது. இவங்க போட்டுருக்கிறது அந்த கடையோட ட்ரெஸ்ஸாக, இதனால் இவங்க தான் அதுக்கு பே பண்ணுறாங்க. இவங்களும் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளில போகிறாங்க. இந்த சைடு அந்த டீச்சரும் அந்த ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கும் அதே ஞாபகம் வந்தா, இதனாலே இவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம ரூபியும், இந்த டீச்சர்ஸ் வந்து திந்த மாட்டாங்க போல. இந்த சைடு நம்ம கீனை தான் காட்டுறாங்க, அவனும் அவனோட கேமரா வச்சு நின்று இருக்கான். அவனும் சொல்கிறான், நான் தான் கீன் மோரியா, எனக்கு பிடிச்ச வேலை தான் அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அதுவும் விதவிதமாக ரகரகமாக எடுப்பேன், ஆனால் இதனாலேயே என்னை போன வாட்டி போன சீசனில் தப்பாக நினச்சிட்டாங்க, இருந்தாலும் எங்களோட கடின உழைப்பினால அந்த செக்யூரிட்டி கமிஷனை மொத்தமாக ஒழிச்சிட்டோம், இதனால அந்த கெட்ட பேரும் என்னை விட்டு போயிடுச்சு, அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இப்படின்னு இவனும் போய் பார்க்க, அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் இருக்கான், அவனை சுற்றி ஒரே பொண்ணுங்களாக இருக்கா. இதை பார்த்து இவனுக்கு வைரம் எரியுது. இவனுக்கு கொண்டு எப்படி எவ்வளோ பொண்ணுங்க கிடைக்குது எப்படி அப்படின்னு இவனுக்கு யோசனை இருக்க, இப்போதான் இவனுக்கு ஒரு விஷயமா புரியுது. நெக்ஸ்ட் சீனில் இவனும் அவனோட ஹேர்ஸ்டைலாம் மாற்றிட்டு வந்திருக்கான். பார்த்தா நம்ம மோக்காவும், ஏ ஸ்கூனே இது நீ தானா? பார்த்தா நம்ம அகெயின் தான். இதை பார்த்தா நம்ம குரமும், இவன் வந்து ஒரு முட்டாள் தான். நெக்ஸ்ட் சீனில் அந்த டீச்சரை தான் காட்டுறாங்க, அவங்களும் அவங்களோட கிளாஸ் எல்லாம் எத்தனை இருக்காங்க.
நான் வந்து மேக்ஸ் எல்லாம் நடத்துறேன், அதுவும் இல்லாமல் என் ஸ்கூனை மேலே தான் எனக்கு ஒரு கண்ணு. அவங்களும் நம்ம ஸ்கூனைவே பார்த்துன்னு இருக்காங்களா, இதனால நம்ம ஸ்கூனைக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவங்களும் நம்ம ஸ்கூனை பற்றி யோசிக்கும் போது நம்ம மோக்கம் வந்து முறைக்கிறா. இப்போ தான் நம்ம மோக்காவை பற்றி இவங்களுக்கு ஞாபகம் வருது. அதாவது சீசன் ஒன்ல இவங்களை அச்சே பறக்க விட்டுருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஸ்கூனைவும் ஓடி வரான், அவன் பார்த்தா மாடிக்கு போகிறான். யாரோ ஒருத்தங்க நம்ம மோக்காவையும் கட்டி போட்டிருக்காங்க. இவனும் நம்ம மோக்காவை பார்த்து ஓடி வர, அங்கே பார்த்தா அந்த டீச்சர் தான். ஏ ஸ்கூனே, போன வாட்டி நடந்த தப்பை நான் இந்த வாட்டி நடக்க விட மாட்டேன். ஏன்னா போன வாட்டி இவந்தனால தான் எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு, சரி அதனால தான் இந்த வாட்டி கட்டி போட்டு வச்சிருக்கேன். இப்படி இவ்வளோ சொல்ல இருக்க பார்த்தா ஏதோ ஒரு வாய்ஸ் அது, ஏய் நான் இருக்க இடத்துல கொடுமை நடக்குதா இப்படின்னு யாரோ ஒருத்தவங்க குதிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு ஏய் இந்த மாதிரி தப்பெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது இப்படின்னு அவங்களும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவங்களும் அவங்களோட ஸ்க்ராச் அட்டாக் பண்ணுறாங்க, இதனால அவங்களும் அங்கேயும் விழுதுறாங்க. ஏ ஸ்கூனே டக்குன்னு அந்த பூனை கிட்டன் போ, ஏன்னா இந்த பூனை இங்கே இருந்தால் உனக்கு தான் பிரச்சனை, டக்குன்னு சேஃப் ஆகிட்டுன்னு போ. இதை கேட்டு நம்ம ஸ்கூனேவோ, ஆமாம் என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், அது முக்கியம் இல்லை, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக போய் ஆகணும், அதனால நீங்கள் சேஃபாக போங்க. இதை கேட்டு நம்ம ஸ்கூனேவோ, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் இப்படின்னு தள்ளினு போகிறான். இதை பார்த்து நம்ம மோக்காவும், ஏ ஸ்கூனே கொஞ்சம் பொறுமையாக தள்ளு, ஏற்கனவே எனக்கு வலிக்குது, நீ தள்ளுறதுனால வலிக்குது. சரி மோக்கா நான் வந்து பொறுமையாகவே தள்ளுறேன், ஆனால் நம்ம இங்கேருந்து போய் ஆகணும் இப்படின்னு அவனும் தள்ளிருக்கான். அந்த டீச்சரும் இப்போ தான் அவங்களோட அட்டாக்கே பண்ணுறாங்க. பார்த்தா பின்னாடி அவங்களோட பேண்ட்டு கீஞ்சுது, பின்னாடி பார்த்தா எலியோட ஜெட்டி இருக்குது. இதை பார்த்தா அவங்களும் என்னது இது, அப்போ தான் அந்த டீச்சரும் ஏய் அதை பார்க்காதீங்க மியாவும் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. என்னது மியாவா, இதை நான் இங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் இப்படின்னு இவங்களும் யோசனை இருக்க. இப்போ அது முக்கியம் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஓடுங்க. இதனாலேயே நம்ம ஸ்கூனையும் அவங்க யோசனையே ஓடுறான். உடனே அந்த டீச்சரும் இந்த மாதிரி நீ யாரையுமே தொலை பண்ணக்கூடாது, நீ தொலை பண்ண நான் வந்துடுவேன், இப்போ நான் போகிறேன் இப்படின்னு சொல்லி அவங்களும் போகிறாங்க. போகும்போதே மியாவுன்னு சொல்லின்னு போகிறாங்க. இதே அவங்க ஆச்சரியமாக பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு இந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அவங்க யாருன்னு பேரை மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டான நேமை சூஸ் பண்ணுறீங்கன்னு. சொல்லப்போனால் இந்த எபிசோடு வந்து எபிசோடே சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து அவங்களோட பர்சனல் தாட்ஸ் அது இது எல்லாத்தையும் மிக்சடாக தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு டைட்டில் போட்டு அவங்களோட கிளிப்ஸ் ஒண்டி தான் போடுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கு, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கோகோவை தான் காட்டுறாங்க. அவளும் ஒரு ஏரியாவுக்கு வந்து நிற்கிறா. இந்த வாட்டி நான் டோக்கியோக்கு வந்துட்டேன், இந்த வாட்டி விட மாட்டேன், நம்ம அக்காவை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ தான் சைடில் சில பேர் ஓடி வராங்க, அவங்களும் நம்ம கோகோவை தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்து அவளும் ஏய் ஒழுங்காக நடக்க தெரியாதா, நம்ம கோகோவும் அந்த பேட்டு மேலேயே உட்காந்துடுறா. அவளும் எழுந்துட்டு ஆமாம் என்னோடய பேட்டு எங்கே போச்சு, ஏ பேட்டே மரியாதையாக வந்துடு இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ தான் அந்த பேட்டை சொல்லுது, மிஸ் கோக்குவா நான் எங்கே இருக்கேனே தெரில, ஒரு இருட்டாக இருக்குது. இதை கேட்ட நம்ம கோக்குவாவும் சவுண்டு எங்கேருந்தோ வருது, மிஸ் கோக்குவா நான் எங்கே இருக்கேன்னு தெரில. இப்போ தான் நம்ம கோக்குவாக்கே புரியுது இந்த மாதிரி சவுண்டு கீழேருந்து வருது. இப்போ தான் அவளே கட்டை தூக்குறா, பார்த்தா அந்த பேட் வந்து அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது. இதை பார்த்து அந்த பேட்டும் மிஸ் கோக்குவா நான் எங்கே மாட்டின்னு இருக்கேன் உங்களால் சொல்ல முடியுமா. நம்ம கோக்குவாவும் ஏ கம்மு நிறு நீ பேச பேச எனக்கு வைப்ரேட் ஆகுது இப்படின்னு அவளும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் செவன் ஃப்ளேவர்ஸை பற்றி தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனைவை தான் காட்டுறாங்க. அவனோட பிளட்டையும் நம்ம மோக்கா உரிடா உரிஞ்சிட்டு ஏய் இன்னைக்கு வந்து நீ ஃப்ரூட்டி ஃப்ளேவரில் இருக்க தெரியுமா. நெக்ஸ்ட் சீனில் திரும்பவும் உரிடா, பார்த்தா அவ்வளோ சொல்கிறான் இந்த மாதிரி நீ இன்றைக்கி மில்கோட ஃப்ளேவரில் இருக்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, அதாவது நம்ம ஹீரோ வந்து அடிக்கடி ஃப்ளேவருக்காக நிறைய மில்கை குடிப்பான் போல. இதே மாதிரி அத்தனை நாளும் குடிக்கிறா. அவள் குடிக்கும் போது இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்குது, பார்த்தா சோயா சாஸு. இதே மாதிரி அத்தோட்டையும் குடிக்கிறா, அப்போ பார்த்தா ரொம்பவே காரமாக இருக்குது, இப்போ தான் புரியுது அது ஒரு காரமான ஜூஸு. திரும்பவும் குடிக்கிறா, இதே மாதிரி ஃப்ளேவரும் மாறினே இருக்குது, ஒரு வாட்டி ஸ்வீட்டாக இருக்குது ஒரு வாட்டி காரம் இதே மாதிரி மாறினே இருக்குது. நம்ம ஹீரோவும் இதுக்காகவே நிறைய ஃப்ளேவரில் வாங்கி வாங்கி ஒவ்வொரு நாளும் குடிப்பான் போல். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். திரும்பவும் நம்ம மொக்கை வந்துட்டு ஏ ஸ்கூனே எப்படி இருக்கேன் ப்ளட்டு குடிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்லான்னு வா. அப்போ தான் திடீர்னு அவளுக்கு அந்த ஸ்மெல்லும் வருது. இதனாலே அவளும் வேணா ஸ்கூனே இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு பசி இல்லை நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இன்னும் இவன் இன்றைக்கி வந்து குடிக்கவே இல்லை, இப்போதான் அவளே போகும்போதே சொல்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் ஆம்பிட்டில் வேர்வை நாத்தம் வரும், அந்த ஸ்மெல்லு வந்து சொல்லப்போனால் கேர்ள்ஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால எப்பயுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள், இல்லைனா கேர்ள்ஸ் வந்து உங்கள் பக்கத்துலேயே வர மாட்டாங்க. இது ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தான், கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூபியும் அங்கே செக் பண்ணுறதுக்காக பார்த்தா மூணு கேர்ள்ஸ் வராங்க, அதாவது அந்த சித்தாங்களே அந்த கேர்ள்ஸ் தான். அவங்களும் பார்த்துட்டு ஏய் நீங்கள் அப்படியே நில்லுங்க, நீங்கள் போட்டிருக்க ஸ்கர்ட் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது, ஏய் நீ சொல்கிற மாதிரிலாம் எங்களால் போட முடியாது, ஏன்னா நீ வந்து அவுடேட்டட் மாதிரி போடுற. இதை கேட்ட அவளும் என்ன சொன்னீங்க என்னையே எதுக்குங்களா அப்படின்னு சொல்லி அவளும் ஷாக் கொடுத்துட்றா. இந்த சரி இதெல்லாம் நம்ம கீனும் பார்த்துருந்தா இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கீனும் ஒரு ஏரியாவில் நிற்கிறான். அவனும் சொல்கிறான் ஏ ரூபி நீ இதெல்லாம் நித்தி ஆகணும், ஏன்னா ட்ரெஸ் கோடு மாற்றுறதெல்லாம் தப்பான விஷயம். என்னது அதெல்லாம் தப்பான விஷயமா, ஏன் உனக்கு எந்த ஃபோட்டோவும் கிடைக்கலையா என்ன, அதனால தான் நீ இதை கேட்குறேன், இல்லை இல்லை நீ வந்து அவங்களோட ஃப்ரீடமை கெடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம ரூபியும் கிட்ட போயிட்டு ஏ கீன் நான் வந்து உனக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன், ஆனால் நீ ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணியாகணும், அதாவது இந்த கேர்ள்ஸ் கையில் போய் அதுக்காக ஒத்துக்க சொல். நீ அப்படி பண்ணிட்டா நான் வந்து உனக்காக ப்ரைவேட்டாக ஃபோட்டோ எடுக்க அனுமதி தரேன். இதை கேட்ட நம்ம கீனும் சரின்னு சொல்லிடுறான். இதனாலே அவனும் சிச்சிக்கினே அங்கே போயின்னு இருக்கான், ஏன்னா அவனுக்கு புதுசு புதுசாக ஃபோட்டோவும் கிடைக்க போகுது. இந்த சரி நம்ம ரூபியோ இவன் வந்து மாட்டிக்கினான், அவனும் ரெண்டு பேர் தான். நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு டீச்சரும் நடந்து போகிறாங்க. அப்போ தான் நம்ம ரூபியும் வந்துட்டு
ஏ டீச்சர், எங்கே போகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு வந்தால் இந்த ரூலு தெரியுமா? இப்படி சொன்னனால அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, இவங்களும் போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் இல்லை, நம்ம ரூபியும் பெருக்கின்னு இருக்கா பார்த்து நம்ம ஸ்கூனையும் வரா. நம்ம ஸ்கூனையும் குட் மார்னிங் ரூபி. இதை கேட்டால் அவங்களும் குட் மார்னிங்னு சொல்கிறா. இந்த சைடு ஹீரோயின்ஸோட கேங்கை தான் காட்டுறாங்க. அவங்களும் நந்து வராங்க பார்த்து அந்த பெரிய ஸ்கர்ட்டை வியர் பண்ணிருக்காங்க. நம்ம கூறமாக சொல்கிறா, என்னது இது, இவ்வளோ பெஸ்ஸாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இது வெயிட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம், இதுவும் வியர்டாக தான் இருக்குது இப்படின்னு இவங்களே சொல்லினே வராங்க. நம்ம ஸ்கூனே பார்த்தோன்னே, ஹே ஸ்கூனே நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு நம்ம குரமாவும் பக்கத்தில் வந்துடுறா. மற்ற ஹீரோயின்ஸும் இதே மாதிரி பக்கத்தில் வந்து குட் மார்னிங்லாம் சொல்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ரூபியும், ஆமாம் நான் இதுக்காக தான் ஆசைப்பட்டேன், இதுதான் ஃப்ளவர் ஆஃப் யூத், இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன், இப்போ தான் எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இப்படி இவ்வளோ சொல்லிருக்கும் போது நாங்கள் நம்ம கோகோவாகவும் வரா. அவ்வளோ வரும்போது அங்கே ஒரு பயங்கரமான காற்றும் அடிக்குது, பார்த்தா அதுவும் தெரிஞ்சுது. பின்னாடியே பேட்டும் ஒட்டி இருந்தா இருக்குது இப்போ வரைக்கும். இந்த சைடு அந்த காற்று இங்கேயும் அடிக்குதா, இதனால ஹீரோயின்ஸோட ஸ்கர்ட் எல்லாமே பந்துது. இதை பார்த்த நம்ம ரூபியும், ஏய் கீழே இறக்குங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்படியே இவங்களும் சொல்ல போது அங்கேயே நம்ம டீச்சரை வராங்களா. இதை பார்த்து நம்ம ரூபியும், ஏய் நீங்க எதுக்கு இப்போ யூனிஃபார்ம்லாம் போட்டு இருக்கீங்க, அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்ம். இதை கேட்ட அவங்களும், நீ தான் சொன்ன இந்த மாதிரி லாங்க ஸ்கர்ட் போடணும்னு, என் கையில் அந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, அதனால தான் என்னோட பழைய ஸ்கூல் யூனிஃபார்மை நான் போட்டுன்னு வந்திருக்கேன். இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் உள்ளே விட மாட்டேன். இப்படி இவ்வளோ சொல்லின்னு முன்னாடி வரும்போது அங்கே ஒரு கல்லும் இருக்கு, இதனால அவ்வளோ விழுந்துடுறா. இதனால அவள் தான் தெரிஞ்சுதா. இதை பார்த்து நம்ம குரமும், ஏ கைஸ் எல்லாருமே பார்த்தீங்களா நம்ம ரூபி என்ன போட்டுருக்கானு, ஏ ரூபி என்னது இது இப்படின்னு நம்ம மூக்கம் சொல்கிறான். இதை பார்த்த டீச்சரும், இவன் இப்படிலாம் போடுவாளா, நம்ம யூக்குட்டியே பார்க்க ட்ரை பண்ணுறா, இதெல்லாம் அவள் கையை வச்சு மச்சினே இருக்கா. நம்ம ரூபி வந்துட்டு, ஏ கைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்களா? இதை கேட்ட அவங்களும், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல ரூபி, நீ இந்த மாதிரி அண்டர்வேர்லாம் போடுவேன்னு, யாராச்சும் இந்த மாதிரி போடுவாங்களா, அதுவும் லெக்சர் பண்ணுறவங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ரூபியும், இதெல்லாம் என்னோட ஸ்கூனிக்காக தான் பண்ணேன், ஆனால் இது இப்படி முடியும்னு எனக்கு தெரியாது இப்படின்னு இவ்வளோ அங்கே யோசனை இருக்க பார்த்தா நம்ம ஸ்கூலில் கிட்ட போயிட்டு, ஹே ரூபி இந்த மாதிரி நீ எனக்காக இதெல்லாம் பண்ணியா, நீ வந்து என்னோட கிளாஸ்மேட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து எப்போ வேணாலும் என் கையில் பேசலாம் தெரியுமா, நீ வந்து என்ன வேணாலும் என் கையில் கேட்கலாம். இதை கேட்ட நம்ம ரூபியும், அப்போது நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா? என்னது பாய் ஃப்ரெண்டா? என்னோட ஆன்சர் வந்து எஸ்ஸா நோவா, நீ சொல்ல வேண்டியது எஸ் தான். இதை கேட்ட அவனும், என்னது அதுவா? அப்போ தான் நம்ம குரமும், இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை, அவன் எனக்கு தான் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ தான் நம்ம கீனு உள்ளலேருந்து வந்துட்டு, ஏய் நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா இப்படின்னு இவனும் கேமரா எடுத்துன்னு வரான். அவனும் நம்ம ஸ்கூலையுமே தள்ளி விட்டுறான். இப்போ என்னோடய பிளான் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு சொல்லி அவனை தள்ளிவிட இவன் பார்த்தா நம்ம மோக்கா மேலே விழுந்துடுறான். இதனால் அந்த ரோசரியும் வந்தது, பார்த்தா நம்ம வேம்பயர் மோக்காவும் வந்துடுறா. இதை பார்த்து நம்ம கீனும், இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன், இப்போ எனக்கு ஃபோட்டோ கிடைக்க போகுது இப்படின்னு அவனும் ஃபோட்டோ எடுக்கிறான். என்னது இதுக்காக தான் கூப்பிட்டியா இப்படின்னு அவனும் கோவம் ஆயிட்டு ஒரே கிக்கு தான். இதனால் அவனும் தூரமாக பந்து போய் விழுறான். நம்ம கீனும் கீழே விழுந்துட்டு, பரவாயில்லப்பா நீ நல்லா அடி வாங்கினாலும் எனக்கு ஃபோட்டோ கழிச்சிச்சு இப்படின்னு அவனும் அந்த ஃபோட்டோ பார்த்துன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம கோக்காவும் அவளோட அக்காவை பார்த்துட்டு, இது வந்து என்னோட வேம்பயர் அக்கா தான் இப்படின்னு அவளும் ஓடி போறா. இதை பார்த்து அவளும் ஓடுறா. இதை பார்த்தா நம்ம ரூபியும் சிரிக்கிறா. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இருங்க இருங்க, ஒன்றும் எபிசோட் முடியல. கடைசியில் நம்ம ரூபியும் ஒரு ரூமுக்கு போகிறா. அங்கே பார்த்தா அந்த ஹெட்டும் இருக்காரு. நம்ம ரூபியும் சொல்கிறேன், இன்றைக்கி வழக்கம் போல் சேமாக தான் போச்சு, எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. அவரும் சொல்கிறாரு, இதே மாதிரி நீ பார்த்துக்கணும், ஏன்னா இந்த மாஸ்டர் வேர்ல்டையும் இந்த ஹியூமன் வேர்ல்டையும் பேலன்ஸாக வச்சுக்கிறது இந்த பேரியர் வண்டி தான். இந்த பேரியர் இல்லைன்னா அவ்வளோதான் பழையபடி வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது மாஸ்டர் வேர்ல்டும் ஹியூமன் வேர்ல்டில் இருக்க ஆளுங்களுக்கும் சண்டை ஆகிடும். இதனால் ஒரு வாரே கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நீ வந்து இதை நல்லா தான் பார்த்துக்கிற, இதோட பொறுப்பை நான் உன் கையிலே கொடுக்கலாம் போல். ஆனால் உன் கையில் இருக்கிறதும் கஷ்டமான விஷயம்தான், ஏன்னா நீ வந்து ஸ்கூலோட ஆக்டிவிட்டியும் பார்த்துக்கிற, அதுவும் இல்லாமல் இந்த வேலையும் பார்க்குற. அப்போனா இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை? இல்லை சார், நான் வந்து பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச என்னோட உதவியை நான் உங்களுக்காக பண்ணுவேன், ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இப்படி சொல்கிறதோட இங்கே இந்த சொல்லவும் முடியுது. அது என்ன ஹெல்ப்பு? அதுவும் இல்லாமல் இவன் எதுக்கு இந்த பேரியரை பார்த்துக்கிறா? அதுவும் இல்லாமல் நம்ம யோகோ வேற இந்த ஸ்கூலுக்கு வரன்னுலாம் சொன்னான். அதெல்லாம் நெக்ஸ்ட் வர எபிசோடில் தான் நம்மளாம் பார்ப்போம். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் தரமான எபிசோடு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதான் நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.